மத்திய தொழிற்சங்கங்கள் துவங்கிய இரண்டு நாள் வேலை நிறுத்தம் சில மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு காணப்பட்டது வங்கி ஊழியர்களும் இதில் பங்கேற்றதால் நாடு முழுவதும் வங்கி பணிகள் ஸ்தம்பித்தன அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி பதினோரு தொழிற்சங்கங்கள் அறிவித்த நாடு தழுவிய வேலை நிறுத்தம் புதனன்று துவங்கியது டெல்லியில் பஸ் ஆட்டோ தொழிற்சங்கங்கள் பலவும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றதால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனா் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பளம் இல்லை என்று முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்ததால் மேற்குவங்க மாநிலத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை கேரளா திரிபுரா போன்ற மார்க்சிஸ்ட் ஆதிக்கம் நிறைந்த மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது அதேபோல பஞ்சாப் பீகார் உத்தரப்பிரதேசம் ஒடிசா ஹரியானா குஜராத் போன்ற மாநிலங்களிலும் வேலை நிறுத்தத்தால் பாதிப்பு காணப்பட்டது மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கலந்தே இருந்ததாலும் இயல்பு வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஒடிசா பீகார் போன்ற மாநிலங்களில் ரயில் மறியலும் நடந்ததால் ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டன அதே நேரத்தில் நாடு முழுக்க எல்லா மாநிலங்களிலும் வங்கிப் பணிகள் முற்றிலும் முடங்கின ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் போலீஸ் பாதுகாப்புடன் பஸ்களை இயக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்திருந்தது அதன்படி அம்பாலா பஸ் டெப்போவிலிருந்து பஸ்ஸை அதிகாலை நான்கு மணிக்கு சில டிரைவர்கள் வெளியில் ஓட்டிச் செல்ல முயன்றபோது பல்வேறு போக்குவரத்து ஊழியர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரு பஸ்ஸின் முன்புறம் உட்கார்ந்து மறியலில் ஈடுபட்டனா் அப்போது பஸ் சக்கரத்தில் நரேந்திர சிங் என்ற ஏஐடியுசி தொழிற்சங்க பொருளாளர் நசுங்கினார் சம்பவ இடத்திலேயே அவர் இறந்ததால் ஆத்திரமடைந்த மற்ற தொழிலாளர்கள் போலீஸ் அதிகாரிகளின் வாகனங்களை நொறுக்கினர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் திறந்திருந்த கம்பெனிகள் மீது தொழிலாளர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர் அதோடு வாகனங்களையும் கொளுத்தினர் இதனால் தொழிலாளர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர் தடியடியில் தொழிலாளர்களும் கல்வீச்சில் போலீசாரும் காயமடைந்தனர்